இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மயிலிறகு தாந்திரிகம்ங்க. இந்த மயிலிறகு தாந்திரிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மயில் இறகு கிடைக்கிது இல்லைங்களா, இதையே தாந்திரிக ரீதியாக எப்படி எப்படி பண்ணிக்கலாம், இது எந்தெந்த வகையில் உதவுங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு வசீகரத்தன்மைகளுக்கு நிறைய ஒரு விஷயங்கள் கொடுக்குங்க. இதோடு சேர்த்து ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு அந்யோன்யம் குறைஞ்சாலும், இப்போ ஒரு குடும்பமே சந்தோஷமாக இருக்கும், யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை பிரிக்கக்கூடிய தன்மைகளும், ஒரு கணவன் மனைவி சேரக்கூடாதுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ளே பண்ணிவிட்டு பாலிடிக்ஸ் நடந்துகிட்டே இருக்கும், இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்கள்ட்ட நம்ம எதுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த பிரயோகத்தை நீங்கள் பாட்டுக்கு செஞ்சிங்கன்னா, அதாவது கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க, விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க. யார் ஒருத்தர் அடுத்தவங்களுக்கு கெட்டது செஞ்சுட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களையே தேடி நிறைய விஷயங்கள் வருங்கிறதே அதுதான் உண்மை சரிங்களா. அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்களாம் நம்ம கண்டுக்கவே வேண்டாம். இந்த பிரயோகத்தை நீங்கள் பாட்டுக்கு சுவாமியை நினச்சி நீங்கள் பண்ணிகிட்டே போகும்பொழுது யார் கெட்டது நினச்சாங்களோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ அது தானாக நடக்கும் சரிங்களா. அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ரெண்டு மயில் இறகை எடுத்து வச்சுக்கணும். இந்த மயில் இறகை எடுத்து வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தோட திருவுருவப்படம் இருந்தால், திருவுருவப்படத்து பக்கத்தில் ஒரு மயில் இறகு வச்சிடுறதும், உங்கள் வீட்டில் நீங்கள் இஷ்ட தெய்வமாக வழிபடக்கூடிய ஜாதக ரீதியான இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வழிபடக்கூடிய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த மயில் இறகை வந்து அந்த இடத்துல வச்சிடுறதும், அதோட சேர்த்து இப்போ ஒரு வேளை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நீங்களும் உங்களுடைய கணவனுக்கோ இல்லைன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உங்களுடைய பார்ட்னருக்கோ, பார்ட்னர்னா தொழில் ரீதியான பார்ட்னருக்கோ, அதே மாதிரி இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய தொழில் ஸ்தாபிதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழில் ஸ்தாபிதத்தோட ஒரு ஃபோட்டோ, அதே மாதிரி உங்களுடைய இது இருக்குன்னா உங்களுடைய ஃபோட்டோ, இது வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் வரும்பொழுது அந்த தொழில் ஸ்தாபிதத்தோட ஃபோட்டோவையும் வச்சுக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னரில் இருந்தீங்கன்னா பார்ட்னரோட ஃபோட்டோவையும் எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்து மயிலிறகுக்கு மேலே பின்பக்கத்தில் ஓட்டிடுங்க. இப்போ இதுக்குள்ளே உங்களுக்குள்ளே டிஸ்பியூட் இருக்குது, ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு அதுக்குள்ளே டிஸ்பியூட்லாம் வேணாம், நாங்கள் சந்தோஷமாக போயிடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தாலும் சரி, இது கோர்ட்டு வழக்குக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி, உறவுகள் சம்பந்தமான மன ரீதியான பிரச்சனைகளில் உறவுகள் விலகக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்தில் இருந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும், பிரியக்கூடாது சேரணும்னு நல்ல பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறதும், இதுக்கு கீழே நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா, வெங்கலத்தில் வெங்கல கிண்ணமோ இல்லை வெங்கலம்லாம் என்னால் வாங்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெள்ளி கிண்ணமோ இல்லை வெள்ளியும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு காப்பர் கிண்ணமும் அதில் எடுத்துகிட்டு நாயுருவி விதைன்னு கிடைக்கும், நாயுருவி விதை, அது எங்கே கிடைக்குங்க, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சரியா. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப கம்மி விலைங்க நான் சொல்லக்கூடியதெல்லாம், அதை நீங்கள் கொஞ்சம் போய் வாங்கிட்டு அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, இது பௌர்ணமி அமாவாசை தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமியில் செய்யணும். இந்த விதையை வந்து ஒரு கால்கிலோக்குள்ளே எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து அதில் நிரப்பிடணும், அந்த இதில் நிரப்பிட்டு, இது இரவு நேரத்தில் தாங்க செய்யணும், இது 7-14 நாள் பூஜைங்க இது. இதில் மேலே நீங்கள் என்ன செஞ்சிடணும், இந்த ரெண்டு மயிலிறகு வைக்கிறீங்க இல்லையா, அந்த ரெண்டு மயிலிறகை அது மேலே வச்சிடணுங்க. இந்த மயிலிறகு மேலே வச்சுட்டு அதை மேலாக வச்சுட்டுங்க. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, மனசார நீங்கள் நினைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்களுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, நாங்கள் சந்தோஷமாக சேர்ந்து இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களில் இறைவா நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சொல்லலாம். இல்லை நான் மந்திரமே சொல்ல மாட்டேன், மனசார கும்பிடுவேன், தாராளமாக செய்யலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டியது உங்கள் விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்குன்னா சுயஜாதகத்தை டெஃபினட்டாக பார்க்கணும். அந்த சுயஜாதகத்தை பார்த்துட்டு அந்த சுயஜாதகத்தோட தன்மையோட கிரகங்களுக்குள்ள அதிதேவத்தையோட வழிபாடையும் சேர்த்துட்டு உங்களுடைய பிடிச்ச தெய்வம் இருக்கு இல்லையா, அந்த தெய்வத்தையும் மனசார நினச்சிட்டு இந்த பிரார்த்தனையையும் நீங்கள் மனசார செஞ்சுட்டே வாங்க. இந்த 7-14 நாள் நீங்கள் செய்யும் காலத்திலேயே உங்களுக்கு அந்த உறவுகளுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் வந்து படிப்படியாக விலகுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. இப்போ ஒருவேளை இந்த 7-14 நாள் நான் செஞ்சேன், அப்போ நான் செய்யும் பொழுது வரலை அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி பிரச்சனைகள் தீரலை அப்படின்னு சொன்னால், மேக்ஸிமம் நீங்கள் செஞ்ச பிரயோகத்துக்கு வந்து டெஃபினட்டாக 48 டேஸ் ஒரு மண்டல காலத்துக்குள்ளே படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்குங்கிறதுல இந்த தாந்திரிக சாஸ்திரப்படி எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது நண்பர்களே. அப்போ இது நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும், இந்த கடைசி நாள் பூஜைக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் அசைவ பூஜை செய்கிறவங்களாக இருந்தால் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த பொருளை கொண்டு போயிடணும். அங்கே நீங்கள் அசைவ பூஜை செய்ய
செய்கிற பலி கொடுக்கக்கூடிய குடும்பங்களாக இருந்தால் அங்கே சுவாமிக்கு என்னென்ன முறைகள் செய்யணுமோ செஞ்சுக்கலாம். சைவ பூஜை செய்கிறவங்களாக இருந்தால் அங்கே போய் செஞ்சுக்கலாம். இல்லை நான் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் இப்போ போக முடியாது, தூரமாக இருக்கும் பட்சத்தில் மனசார குலதெய்வத்துக்குன்னு கொஞ்சம் பணம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த வாழை இலை எடுத்து இந்த பொருள்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த இது எல்லாத்தையுமே அதில் கொட்டிட்டு அந்த வாழை இலையை எடுத்துகிட்டு அது மேலே ஒரு மஞ்சள் துணியை எடுத்து இதை சந்தோஷமாக போய் ஓடக்கூடிய நீரில் கொண்டு போய் போற்றணும் நண்பர்களே. இதை நீங்கள் போடும் பொழுது என்ன ஆகும்னா, இது வந்து அது குளிரும். குளிரும்னா அந்த உறவுகள் வந்து இந்த நீரில் போடுறதுக்கான காரணம் என்னென்னா, அதில் உள்ள பிரச்சனைகள் வந்து ஓடி போயிடும்ங்கிறது ஒரு சாஸ்திரம்ங்க. அப்படிங்கும்போது இந்த நாயுருவி வேறு அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இதில் ஈவன் வந்து உங்களால் வந்து நாயுருவி இது கிடச்சிச்சு செடி கிடச்சிச்சு அப்படின்னா இதில் நீங்கள் காப்பு கட்டியும் நீங்கள் செய்யலாம் சரிங்களா. காப்பு கட்டி செய்யலாம்னா ஒருவேளை அந்த காப்பு கட்டுறது எப்படி, எனக்கு நாயுருவி செடி கிடைக்குதுங்க எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த தாந்திரிக மூலிகையை பற்றி தெரிந்த நபர்கள் நீங்கள் இதை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா என்ன தனிப்பட்ட முறையில் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே அது எப்படி நான் காப்பு கட்டணுங்கிறது சொல்லித்தரேன். ஒருவேளை அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் அந்த ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். அந்த வேரை எடுக்கணும், அதில் மஞ்சள் கயிறு போட்டுட்டு ஓம் சிவ சிவ ஓம்னு சொல்லிட்டு ஓம் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய எந்த சாபமும் உங்களுக்கு குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு மனசார நினச்சிட்டு அதை எடுத்துட்டு அதை இந்த கலவையோடு வச்சுட்டு அதையும் நீரில் போடும்போது பிரிந்த உறவுகள் அதே மாதிரி உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அது வந்து இந்த தாந்திரிக பிரயோகம் வந்து அவர்களை ஒன்று சேர்க்கும்ங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. நல்லபடியாக நீங்கள் ஜெயித்ததுக்கு பின்னாடி எங்களுக்கும் நீங்கள் வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை எங்களை கூப்பிட்டு சொன்னாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவ சிவ ஓம்.